ஒரு எஸ்எம்எஸ் ஓட மதிப்பு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போயிருக்கு. அது என்ன எஸ்எம்எஸ், அதை வந்து யார் யாருக்கு அனுப்புனாங்க, ஏன் அந்த ஒரு எஸ்எம்எஸ் வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லை, கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளை வந்து பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள்னா டிசம்பர் 26ஆம் தேதியை பாக்ஸிங் டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கிளார்க், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரக்கு கப்பல். இப்போ வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கு நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு எக்கச்சக்கமான மெசேஜிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு 1000க்கு மேலே கூட வந்து எஸ்எம்எஸ் அனுப்பிக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் 100 எஸ்எம்எஸ் தான் ஒரு நாளைக்கு நம்ம அனுப்ப முடியும். அதுக்கு மேலே நாம் அனுப்புகிற ஒவ்வொரு எஸ்எம்எஸுக்கும் 1 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, 90s kids எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் 1992 டிசம்பர் 3ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஒரு எஸ்எம்எஸ், அதாவது மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்எம்எஸை நீல் பாப்வொர்த் அப்படிங்கிறவர் ரிச்சர்ட் ஜார்விஸ் அப்படிங்கிறவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதாவது மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற 14 எழுத்துக்கள் கொண்ட ஒரு எஸ்எம்எஸ். இந்த எஸ்எம்எஸை தான் இப்போ வந்து ஃப்ரான்ஸில் உள்ள பாரிஸில் வந்து ஆக்ஷனில் விட்டுருக்காங்க, அந்த எஸ்எம்எஸினுடைய நகலை. இது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போயிருக்கு. ஏன் இது வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போகுது, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தா, உலகத்திலேயே முதன் முதல்ல அனுப்பப்பட்ட எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது இந்த மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதான்னு சொல்கிறாங்க. இந்த நீல் பாப்வர்த் அனுப்புன மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் தான் உலகத்திலேயே முதன் முதல்ல அனுப்பப்பட்ட எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து ஏலத்தில் விட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேலே விலை போயிருக்கு. அதற்கு மேலே அவர் யூஸ் பண்ண மொபைல் வந்து ஆர்பிட்டல் அப்படிங்கிற மொபைல். அந்த மொபைல் வந்து 2 கிலோ வெயிட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி அதோடய வெயிட்டை பார்த்து தான் வாங்குவோம். 200 கிராமுக்கு மேலே இருந்தாலே அது வந்து அதிகமான வெயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு அந்த மொபைலை வாங்குறதில்ல. ஆனால் அப்போதைக்கு உள்ள அந்த மொபைல் வந்து 2 கிலோகிராம் உள்ள மொபைலேருந்து தான் அவர் அந்த மெசேஜை வந்து அனுப்பிச்சிருக்காரு. அதற்கு மேலே இது வந்து எந்த நெட்ஒர்க்லேருந்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தா, வோடஃபோன் நெட்ஒர்க்கில் இருந்து தான் இந்த முதல் மெசேஜ் வந்து போயிருக்குது. இது வந்து வோடஃபோன் நிறுவனம் வந்து பெருமையாக அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. உலகத்தினுடைய முதல் எஸ்எம்எஸ் வந்து எங்கள் நெட்ஒர்க் மூலமாக தான் போகுச்சு, அது வந்து மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு இந்த ஒரு சூப்பரான மெசேஜை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அதற்கு அடுத்து இந்த பாக்ஸிங் டே, அதாவது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளாக பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் பாக்ஸிங் டே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிரிட்டனில் தான் இந்த பாக்ஸிங் டே வழக்கம் வந்து ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ் தினத்தை வந்து எல்லாருமே நல்லா சிறப்பாக அவங்க கொண்டாடினதுக்கு அப்புறம், அதற்கு அடுத்த நாளான டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது செல்வந்தர்கள் பணக்காரர்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் வேலை பார்க்குற செர்வெண்ட் அந்த பணியாளர்களுக்கு வந்து அவங்க இந்த கிறிஸ்மஸ் எனக்கு நல்லபடியாக போச்சு, இந்த கிறிஸ்மஸை நான் நல்லா செலிப்ரேட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பணமோ அதற்கடுத்து பரிசு பொருட்களோ அவங்க வீட்டில் வச்ச உணவுகளையோ ஒரு பாக்ஸில் போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பி, நாளைக்கு நீங்கள் லீவ் எடுத்துக்கிறங்க, அதாவது டிசம்பர் 26ஆம் தேதி இன்றைக்கி நீங்கள் லீவ் எடுத்து உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்கன்னா ஒரு பாக்ஸில் கொடுத்து. அது மட்டும் இல்லை, தேவாலயங்களில் கூட இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு வருஷம் ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் வந்து மணி கலெக்ட் பண்ணி அதை வந்து கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழை எளியவங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸில், அந்த பாக்ஸில் கலெக்ட் பண்ணதை அவங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்களாம். ஸோ இதுதான் இந்த பாக்ஸிங் டே அப்படிங்கிற ஒரு நாள். நார்மலாக இப்போ வந்து கிரிக்கெட்டுகளில் நம்ம வந்து அதை கேள்விப்பட்டிருப்போம், மற்ற எங்கே இந்த பாக்ஸிங் டே நம்ம கேள்விப்படுறதில்ல. டிசம்பர் 25 கிறிஸ்மஸை முடிச்சுட்டு அதற்கு அடுத்த நாளான டிசம்பர் 26ஆம் தேதி நடக்கக்கூடிய கிரிக்கெட் எல்லாத்தையுமே எப்படி சொல்லுவாங்கன்னா பாக்ஸிங் டே கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த செல்வந்தர்கள் வந்து அவங்க பணியாளர்களுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி பாக்ஸில் எல்லா பரிசு பொருட்களையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து விடுமுறை கொடுத்து அனுப்புவாங்களாம். இந்த டிசம்பர் 26ஆம் தேதி சனிக்கிழமையாக இருந்தால் அவங்களுக்கு திங்கட்கிழமையும் சேர்த்து விடுமுறை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் அவங்களுக்கு வந்து விடுமுறையாக கொடுத்து அனுப்புவாங்களாம். ஸோ இதுதான் பாக்ஸிங் டே எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு ரிலேட்டடான 2 தகவல்களை இன்றைக்கி வந்து சொன்னோம். அதாவது உலகத்தினுடைய முதல் எஸ்எம்எஸ்ஏ மெர்ரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது தான், அதற்கடுத்து கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளான பாக்ஸிங் டேன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த 2 தகவல்களோட உங்கள் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய புதுமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்ம சரக்கு கபல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.